அர்ஜுன் சம்பத் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். எப்படி சாதியவாதிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலையை உடைத்து இழிவுபடுத்துகிறார்களோ, அதே போல் இந்துத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த சனாதனிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு காவி அணிவித்து அவரை இழிவுபடுத்துகிறார்கள். இதை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்த வேண்டும். இம்மாதிரியான சமூக விரோதிகளை முளையிலே கிள்ளி எறிகின்ற வகையில் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ச்ச வேண்டும் என்று தான் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கின்றோம். இன்று தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் சனாதனத்தை வேரறுத்து ஜனநாயகத்தை படைக்க உறுதியேற்கிறோம் என்கின்ற அந்த உறுதிமொழியை ஏற்றிருக்கின்றோம். தந்தை பெரியார் அவர்கள், அவருடைய இலக்கு என்பது சாதி ஒழிப்புதான். சாதியை பாதுகாப்பது மதம், அந்த மதத்தை பாதுகாப்பது கடவுள். ஆகவே தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை சாதி ஒழிப்பு கொள்கையிலிருந்து முன்னெடுத்தார்கள். அந்த வகையில் தந்தை பெரியார்களுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய அல்லது செயல்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி இன்றைக்கு தொடர்ச்சியாக பரப்புரை செய்து வருகிறோம். அந்த வகையில் தந்தை பெரியார்களுடைய மூல கொள்கையான அந்த கடவுள் மறுப்பு என்பது சனாதனத்தை வேரறுப்பது. சனாதனத்தை வேரறுப்பதன் மூலமாக தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த சமத்துவத்தை, சமூக நீதியை பாதுகாப்பது என்கின்ற வகையில் விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவருடைய தலைமையில் தொடர்ச்சியாக அந்த சனாதனத்தை வேரறுத்து சமத்துவத்தை படைக்கின்ற அல்லது ஜனநாயகத்தை படைக்கின்ற அந்த களப்பணியில் தொடர்வோம் என்று உறுதியேற்றிருக்கின்றோம். அதை வந்து முற்றிலுமாக அழித்தொழிக்க வேண்டும், அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கின்றோம். சமீபத்தில் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு காவி அடித்து பட்டையடித்து அவர்கள் வந்து தங்களுடைய வன்மத்தை அவர்கள் கக்கியிருக்கிறார்கள். சனாதன சக்திகள் ஒவ்வொன்றையும் அவர்களாக்குவது, எப்படி சாதியவாதிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை உடைத்து இழிவுபடுத்துகிறார்களோ, அதே போல் இந்துத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த சனாதனிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு காவி அணிவித்து அவரை இழிவுபடுத்துகிறார்கள். தமிழ்நாடு அரசு இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். இப்போது அந்த சனாதனி மீது குண்டர் தடுப்பு சட்டத்தை அரசு பாய்ச்சியிருக்கின்றது, அது வரவேற்கக்கூடியது. அதேபோல் அந்த குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்டுள்ள அர்ஜுன் சம்பத் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய சிலைகளை பாதுகாக்கின்ற வகையில் இந்த மாதிரியான சமூக விரோதிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இல்லை, இவர் தன் வந்து இந்துவாகவே இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறும்போது அவர் வெளியேறவில்லை. இவர் வந்து இந்துவாகவே இருக்கிறார், ஆகவே இவருக்கு வந்து அதை பூச மாட்டாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இந்து மதத்துக்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக அவருடைய எழுத்தும் பேச்சும் முழுமையாக இருக்கின்றது. ஆகவே அவருடைய அந்த அடையாளத்தை மாற்றுவதற்காக காவி சாயம் பூசுகிறார்கள். இதை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்த வேண்டும். இம்மாதிரியான சமூக விரோதிகளை முளையிலே கிள்ளி எறிகின்ற வகையில் அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ச்ச வேண்டும் என்று தான் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கின்றோம்.